வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிக்கு. அன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். அண்டார்டிகாவிலும் ஆதிக்கம் செலுத்த போட்டியிடும் சீனா. தீவிரவாத தாக்குதலில் இந்திய வீரர்கள் பலி. பாகிஸ்தானிற்கு கண்டனம் தெரிவித்த இந்தியா. இந்தியாவின் தரத்தை கேலி செய்த சீனா. படையில் இணையுள்ள நாகாஸ்திராவன். ஏற்கனவே இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவது இந்தியா மற்றும் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு கவலை அளிக்கும் விடயமாக மாறியுள்ளது. இப்போது ஒரு புதிய அறிக்கை சீனா அண்டார்டிகா கண்டத்தில் தன் தடத்தை அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்டு ஒரு சிந்தனை குழு புதிய செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் தகவல்களை சேகரித்துள்ளது. இது தெற்கு துருவ பகுதியில் சீனாவின் 5வது நிலையத்தில் 2018 பிறகு முதன்முறையாக கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கு மையம் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையின்படி ஆர்டிகளில் புதிய கப்பல் வழித்தடங்களை உருவாக்கவும் அண்டார்டிகாவில் தனது ஆராய்ச்சியை மேலும் விரிவுபடுத்தவும் சீனா விரும்புகிறது எனவும் அறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் பிராந்தியத்தில் ஆராய்ச்சி நிலையங்களை கொண்டிருக்கும் நிலையில் சீனாவும் அவற்றிற்கு போட்டியாக களமிறங்கியுள்ளதாக அமெரிக்க ஆய்வு அறிக்கை கூறுகிறது. மேற்கத்திய அரசாங்கங்கள் துருவ பகுதியில் சீனாவில் அதிகரித்து வரும் நடமாட்டம் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. இதே சீன ராணுவத்திற்கு சிறந்த கண்காணிப்பு திறன்களை வழங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரியில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள், 5000 சதுர மீட்டர் ஸ்டேஷனில் புதிய ஆதரவு வசதிகள், தற்காலிக கட்டிடங்கள், ஹெலிகாப்டர்கள், பேட் மற்றும் ஒரு பெரிய பிரதான கட்டிடத்திற்கான அடித்தளங்களை சீனா அமைத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 ஆண்டுக்குள் கட்டுமான பணிகள் முடியும் என்று அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாத தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவம் தெரிவித்துள்ள தகவலின்படி ஜேஜே ராஜோரி செக்டாரில் பிம்பர்காலி மற்றும் பூஞ்சடி சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகளால் சுடப்பட்டது. பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை பயன்படுத்தியதால் வாகனம் தீப்பிடித்தது என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்ட ராஷ்டிரிய டிரைபிள்ஸ் பிரிவின் 5 வீரர்கள் துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். பலத்து காயமடைந்த மற்றொரு ராணுவ வீரர் உடனடியாக மீட்கப்பட்டு ராஜோரியில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த 5 ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே மற்றும் இந்திய ராணுவத்தின் அனைத்து தரப்புகளும் வணக்கமும் அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தாங்கள் ஆதரவாகவும் நன்றியுடனும் இருப்போம் என கழகம் தெரிவித்துள்ளது. இன்று பூஞ்ச் செக்டரில் பணியின் போது தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த ஹவ் மாதீப் சிங், எல்என்கே தேபாஷிஸ், பஸ்வால் எல்என்கே குல்வந்த் சிங், செப் ஹர்ஷரிஷன் சிங், செப் சேவக் சிங் ஆகியோரின் தியாகத்திற்கு ஒயிட் நைட் ஹாபர்ஸ் வணக்கம் செலுத்துகிறது என ஒயிட் நைட் ஹாபர்ஸ் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் தொடர்ந்து குறிவைக்கப்படும் விதம் குறித்து தீவிர கவலையையும் வெளிப்படுத்துவதாக அங்குள்ள அதிகாரிகள் இதுபோன்ற சம்பவங்களை விசாரித்து குற்றவாளிகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்தியா வியாழக்கிழமை பகிரங்கமாக அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி வாராந்திர ஊடகவியலாளர் சந்திப்பின் கேள்விக்கு பதிலளித்த போது பாகிஸ்தானில் சிவில் உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்தும் காணாமலாக்கப்படும் பிரச்சனைகள் உலகளாவிய ரீதியில் நன்கு அறியப்பட்டதாகும். அது மாத்திரமின்றி சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் அனைவருக்கும் தெரிந்தது. இவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்று நாங்கள் முன்பே கூறியுள்ளோம் என்று பதிலளித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் விசாரணைகள் மற்றும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து எழுப்புகிறோம் என்றும் பாக்சி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் தனியார் செய்தி சேனலில் பணிபுரியும் சிறுபான்மை இந்து சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கராச்சியில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து கடத்தப்பட்டதாக கடந்த வாரம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமையை தொடர்ந்து இந்தியா இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் பேசியுள்ளது. புதன்கிழமை சீனாவின் மக்கள் தொகையை விஞ்சி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறியுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை குறித்து சீனா கருத்து வெளியிடும் போது சீனாவின் தரத்தை ஏளனம் செய்து பேசியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள கருத்திலேயே ஒரு நாட்டின் மக்கள் தொகை ஈவுத்தொகையை மதிப்பிடும் போது அதன் தரத்தை பார்ப்பதும் முக்கியம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஊடகங்கள் கேள்விக்கு பதிலளித்த சீன செய்தி தொடர்பாளர் அளவு முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியமானது திறமை வளங்களாகும். 1.4 மில்லியன் சீனர்களில் கிட்டத்தட்ட 900 மில்லியன் பேர் வேலை செய்யும் வயதில் உள்ளனர் மற்றும் சராசரியாக 10.9% வருட கல்வியை சராசரியாக பெற்றுள்ளனர் என்று கூறியுள்ளனர். ஐநாவின் உலக மக்கள் தொகை டேஷ்போர்ட் இந்தியாவில் தற்பொழுது 1,428.6 மில்லியன் மக்கள் இருப்பதாகவும் இது தற்போது 1,425.7 மில்லியனாக உள்ள சீன மக்கள் தொகையை விட அதிகமாக இருப்பதாகவும் கூறியுள்ளது.
1950 ஆண்டு மக்கள் தொகை தரவுகளை ஐநா சேகரிக்க தொடங்கியதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்தது இதுவே முதல் முறை. மதிப்பிடப்பட்ட 340 மில்லியன் மக்களுடன் அமெரிக்கா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. தற்காப்பில் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாக எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய நாகாஸ்ட்ரா 1450க்கும் மேற்பட்ட முழுமையான உள்நாட்டில் இயங்கும் ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய ராணுவம் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் அவசர கால விதிகளின் கீழ் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் கீழ் ஒரு வருடத்திற்குள் ராணுவத்திற்கு ட்ரான்களை வழங்க வேண்டும். அவசர கால கொள்முதல் ஒப்பந்தங்கள் 300 கோடி ரூபாய் வரை இருக்கும். நாக்பூரின் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் என்ற உள்நாட்டு நிறுவனத்துடன் இந்த கொள்வனவு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிறுவன அதிகாரிகள் கூறுகையில் ஆளில்லா விமானங்களுக்கான டெண்டர் சில மாதங்களுக்கு முன்பு இந்திய ராணுவத்தால் வெளியிடப்பட்டது. எனவும் சோதனைகள் மற்றும் பிற முறையான நடைமுறைகளுக்கு பிறகு ஏல் போட்டியில் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். இதனை இதுபோன்ற ட்ரோன்கள் இஸ்ரேல் மற்றும் போலந்து நிறுவனங்கள் உட்பட வெளிநாட்டு விற்பனையாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.